அப்புறம் உனக்கு தனியா சொல்லுவாங்களா உட்காரடே உட்காருங்கப்பா என்னது உங்க அப்பாவா ஆமா அப்பா அவருக்கு மாமனாரு ஆமா மாமனாரு சூரி நாய் என்னங்க இது மாமனார் எப்படி பேசுறீங்க இன்ன இவனை கேவலமா திட்டுன தம்பி நக போறன்னு சொல்லி என்ன ஏமாத்திட்டான் உட்கார் திட்டு போடா தலையெழுத்து ஏய் அப்படி எல்லாம் உடனே நீ சரிஞ்சிட்டு சாப்பிடுவா நான் எந்திரச்சு போப்பா திட்டுட்டு போறேன்பா பாத்தீங்களா நீங்க எல்லாம் விருந்துக்கு போனா உங்க வீட்ல என்ன சொல்லுவீங்க சாப்பிட்டு போறேன்னு தான் சொல்லுவீங்க நாய் மாதிரியே சொல்றான் பாருங்க திட்டுட்டு போறேன் நக்கிட்டு போறேன் பின்னால போறதுக்கு தூக்கிட்டு ஓடுறேன் எப்படிங்க இது எங்க இவ்வளவு பேசுறாரு உங்களுக்கு மானம் இல்ல இவனுக்கா இவங்க ஊர்ல யாருக்குமே மானம் இல்லடா அப்பா கோழின்னு சொன்னாங்க கத்திரிக்காய் வச்சிருக்காங்க இந்த ஊர்ல கத்திரிக்காய் தான் கோழின்னு சொல்லுவாங்களா என்னங்க முணங்கள் அது ஒண்ணு இல்லங்க கோழி குழம்பு சொல்லி கூப்பிட்டீங்களா இங்க பார்த்தா கத்திரிக்காய் இருக்கு அதான் அண்ணன் அப்ப கோழி இல்லையா இது கோழி இல்ல குஞ்சு இல்ல கோழி குழம்பு போடுவாங்க ஒரு வெட்டு வெட்டிட்டு போலாம்னு பஸ் ஏறி வந்திருக்கான் பாத்தீங்களா